ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறது குறள். கல்வி ஒன்றே மனிதனை மனிதனாக்கும். கல்வி ஒன்றே மாற்றங்களின் விதை. கல்வி ஒன்றே மனித வாழ்வை மேல்நிலைக்கு உயர்த்தும். உலக வரைபடத்தில் அவ்வளவாக அறியப்படாதிருந்த அன்றைய பெரம்பலூரில் புதிய விடியலாய் ஜெர்மனியில் இருந்து சமய தொண்டுடன் கல்வி பணியாற்ற 1-2-1947 பெரம்பலூர் வருகை தந்தார் தந்தை ஹேன்ஸ் ரோவர் அவர்கள். கல்வி அறிவில் மிகவும் பின்தங்கிய பெரம்பலூர் மக்களிடம் கல்வி விதையை விதைத்தவர் இவர். சமய தொண்டாற்ற இந்தியாவிற்கு வந்து டிஇஎல்சி திருச்சபையின் கீழ் பெரம்பலூரில் 1961 தூய யோவான் சங்கத்தின் மூலம் இயங்கும் 50 மாணவர்களை கொண்டு ரோவர் மாணவர் இல்லத்தையும் தொடக்க பள்ளியையும் தோற்றுவித்தார். கல்வியில் பின்தங்கி மக்களின் அறியாமை இருளை போக்கிட அரும்பாடுபட்ட தந்தை ஹேன்ஸ் ரோவர் அவர்கள் உடல் நலக்குறைவால் 15-8-1967 ஜெர்மனியில் மறைந்தார். கல்வியும் தூய வாழ்க்கையையும் இம்மண்ணின் மக்களுக்கு விட்டு சென்ற உன்னத மாமனிதர். உயரம் குறைந்த உருவம், ஆனால் உள்ளத்திலே இமயம். தந்தை ரோவர் அவர்களை அனைத்து மாணவர்களும் ஊர் பெரியவர்களும் ஐயா என்று அழைப்பார்கள். ஆனால் தந்தை ரோவர் அவர்களால் அன்போடு ஐயா தம்பி என்று அழைக்கப்பட்ட அவரது சீடர்தான் ரோவர் வரதராஜன் அவர்கள். ஆண்டின் மைய தினமான ஜூலை திங்கள் 2 1944 பெரம்பலூர் மாவட்டம் நெர்குணத்தில் பருத்திக்காட்டு இதிகாசமாக தெய்வத்திரு கிருஷ்ணசாமி கிருஷ்ணம்மாள் தம்பதிக்கு மூத்த புதல்வராக பிறந்து கல்வி இலக்கணமாய் பரிணமித்துக் கொண்டிருப்பவர். இவர் பிஏ பொருளாதாரமும் சட்டக்கல்வியும் பயின்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னணி வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார். 7-6-1973 பாத்திமாபுரத்து செல்வ பெருந்தகை தெய்வத்திரு அப்பாசாமி சுப்புலட்சுமி அவர்களின் இளைய மகள் மகாலட்சுமி அம்மையாரை மனம் புரிந்தார். இவர்களது இல்லறத்தின் நல்லறமாக தோன்றியவர்கள்தான் மகன் ஜான் அசோக், மகள் ரேகாவும். ரோவர் வரதராஜனுக்கு போதி மரமாக திகழ்ந்தவர் தந்தை ஹேன்ஸ் ரோவர். பெரம்பலூரின் கல்வி போதி மரமாக திகழும் ரோவர் வரதராஜன் அவர்களின் சீரிய தலைமையில் இயங்கும் தூய யோவான் சங்க அறக்கட்டளையின் சார்பாக தந்தை ஹேன்ஸ் ரோவர் அவர்களின் நினைவாக 1969 ஆயக்குடியில் மழலையருக்கான தந்தை ரோவர் கிரெச் மையமும், 1970 நிர்குணத்தில் மாணவர் இல்லமும் திறக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பெரம்பலூரில் 1977 தந்தை ரோவர் பெயரில் தந்தை ரோவர் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு நிறுவனங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு 50 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட ரோவர் மாணவர் இல்லம் தற்போது 50 30 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களையும் மற்றும் 15 மேற்பட்ட சமூக மேம்பாட்டு நிறுவனங்களையும் திறம்பட நடத்தி வருகிறார் ரோவர் வரதராஜன் அவர்கள். ரோவர் கல்வி நிறுவனத்தின் கீழ் பெரம்பலூரில் 1981 மேல்நிலைப் பள்ளியும், அதனைத் தொடர்ந்து தந்தை ரோவர் மெட்ரிக் பள்ளி, ரோவர் பப்ளிக் பள்ளியும், மேலும் துறைமங்கலம், நிர்குணம், இந்திராநகர் ஆகிய இடங்களில் நர்சரி, பிரைமரி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளும் துவங்கப்பட்டன. உயர்கல்வி பணியில் 1985 தந்தை ஹேன்ஸ் ரோவர் கலைக் கல்லூரி துவங்கப்பட்டு 30 கடந்து தேசிய தரச்சான்று மற்றும் தன்னாட்சி அந்தஸ்தும் பெற்று தனித்தன்மை மிக்க கல்லூரியாக இயங்கி வருகிறது. 2016 மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கல்வி நிறுவனங்களில் தலை சிறந்த 100 கல்லூரிகளை பட்டியலிட்டது. அதில் தந்தை ரோவர் கலை அறிவியல் கல்லூரி அகில இந்திய அளவில் 100 இடத்தையும் மாநில அளவில் 37 இடத்தையும் பெற்றது இக்கல்வி நிறுவனத்தின் கல்வி பணிக்கு கிடைத்த மணிமகுடமாகும். எலம்பலூர் மலைக்குன்றுகள் அருகில் இயற்கையுடன் கூடிய எழில்மிகு வளாகத்தில் ஆதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 1984 தந்தை ரோவர் தொழில்நுட்ப கல்லூரி, 2004 ரோவர் பொறியியல் கல்லூரி, 2006 ரோவர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, 2009 ரோவர் மேலாண்மை கல்லூரியும் துவங்கப்பட்டன. ரோவர் தலைமை வளாகத்தில் ரோவர் தோட்டத்து பறவைகளின் சத்தங்களை சங்கீதமாக ரசிப்பவர்.
இத்தகைய தலைமை வளாகத்தில் 1992 ஆண்டில் தொடங்கப்பட்ட ரோவர் பாராமெடிக்கல் நிறுவனத்தில் பார்மசி நர்சிங் கல்லூரியும் 1994 ஆண்டில் பிசியோதெரபி கல்லூரியும் தொடங்கப்பட்டது. அச்சத்தை விரட்டி லட்சியம் தொடு, எய்ட்ஸ் இல்லாத புதுவாழ்வு பெற்றிட, ஹெச்ஐவி நோய் தடுப்பிற்கான மூலிகை மருந்துக்கான ஆராய்ச்சியில் ரோவர் வரதராஜனின் தலைமையில் ரோவர் மருந்து நிறுவனம் சார்பில் களமிறங்கி ஆராய்ச்சியில் வெற்றி கண்டு வருகின்றனர். சிந்தனை சக்தியை சிற்பமாக செதுக்கும் வகையில் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு ஆற்றல் மிக்க கல்வி பயிற்சி அளிக்க 2006 ஆண்டில் கல்வியியல் கல்லூரி துவங்கப்பட்டது. உழவுக்கும் ஒரு நாள் காலம் வரும், இங்கு உழைப்பவர் வாழ்வு ஏற்றம் பெறும் என்று வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க 2008 ஆண்டில் வேளாண்மை கல்லூரி துவங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்களை கற்றுத்தந்து அவர்களை முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு ரோவர் வரதராஜனின் சீரிய முயற்சியினால் 2002 பிரதமர் வாஜ்பாய் நேரடி உத்தரவின் பேரில் வேளாண்மை அறிவியல் மையம் துவங்கப்பட்டது. ரோவர் வரதராஜன் தாம் கல்வி கற்ற பின்பும் தமக்கு கற்றுத்தந்தவர்களை நினைத்து நன்றியுணர்வுடன் நினைத்து பார்த்து இன்றும் அயராமல் கல்வி பணியுடன் சமுதாய மேம்பாட்டு பணிகளையும் ஆற்றி வருபவர். அதனால் உருவானவைதான் 1981 ஆண்டில் பெரம்பலூரில் தூய யோவான் சங்க மாணவர் இல்லம், 1985 ஆண்டு தந்தை ரோவர் பணி செய்யும் மகளிர் விடுதி, 1986 ஆண்டில் எலம்பலூர் இந்திரா நகரில் மாணவர் இல்லம், 1987 ஆண்டில் பெரம்பலூரில் விழி இழந்தோருக்கான சிறப்பு மையம் துவங்கி விழி இழந்தோரின் விடியலுக்கு வித்திட்டவரும் இவரே. 1990 ஆண்டில் பெரம்பலூரில் மாணவிகளுக்கான அன்னை ஏஞ்சல் குறுகிய கால தங்கும் விடுதி, 1991 ஆண்டில் பெரம்பலூரில் பணி செய்யும் மகளிருக்கான அன்னை ஈவா மேரி கோக் விடுதி, 1991 ஆண்டில் துறைமங்கலத்தில் மாணவிகளுக்கான அன்னை ஈவா மேரி கோக் விடுதி. முதியோர் பசி தீர்க்க நாளும் கருணை பொங்கும் இவர் இதயம், குழந்தைகள் வாழ்வு சிறந்திட அன்பு வழிகளை திறந்திடும் சாவி. 1992 ஆண்டு எலம்பலூரில் முதியோருக்கான பகல்நேர பராமரிப்பு மையம், 1996 ஆண்டு எலம்பலூர் இந்திரா நகரில் முதியோருக்கான இல்லம், 1996 ஆண்டு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் சமுதாய பாலிடெக்னிக் திட்டம் ஆகியவை துவங்கப்பட்டது. அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, சிலோன், நேபாளம், ரோம், இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், சீனா, ரஷ்யா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மடகாஸ்கர் என உலகம் முழுவதும் சென்று பொழுதுபோக்கிற்காக தனது நேரத்தை செலவிடாமல் கல்வி மேம்பாட்டிற்கான விஷயங்களை கற்றுத் தேர்ந்து அவற்றை பெரம்பலூர் மண்ணில் விதைத்துக் கொண்டிருப்பவர். ஆஸ்திரேலியா கண்டத்தின் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தையும் மடகாஸ்கர் தீவையும் கல்வியால் இணைக்க முயன்றவர். கிறிஸ்துமஸ், பொங்கல், ரம்ஜான், யுகாதி, ஓணம் என இந்திய பண்டிகைகளை கொண்டாடி மகிழும் பண்பாடு கலாச்சாரத்தின் பாதுகாவலர், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு துணை நிற்பவர் ரோவர் வரதராஜன் அவர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளத்தில் உதயமானால் எதையும் சாதிக்கும் வல்லமை நமக்குள்ளே எளிதாக வரும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மாணவர்களின் மனங்களில் நம்பிக்கை விதைப்பவர். விளையாட்டிலும் மாணவர்கள் தங்களது முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2015 ஆண்டில் விளையாட்டு பயிற்சியகம் தொடங்கியவர். கிராமப்புற மாணவர்களும் தங்களது ஐஏஎஸ் கனவை நனவாக்கிட வேண்டுமென்று ரோவர் வரதராஜனின் சிந்தனையில் உதித்த கருத்து தற்பொழுது செயல் வடிவமாய் 2016 இந்தியன் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து ரோவர் ஐஏஎஸ் அகாடமி துவங்கப்பட்டது. பிரதமரின் திட்டமான பன்முக திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலான திறன் மேம்பாட்டு மையம் ரோவர் தொழில்நுட்ப வளாகத்தில் நவம்பர் 2017 துவங்கப்பட்டது. இம்மையத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற இந்திய ஆட்சிப் பணிகளிலும்
பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பல்வேறு கல்லூரிகளை நடத்தி வரும் தாளாளர்களாக, கல்லூரி முதல்வர்களாக, பேராசிரியர்களாக, மென்பொருள் வல்லுநர்களாக, தொழில் முனைவோராக, திரைத்துறை இயக்குநர்கள், பத்திரிகை தொலைக்காட்சிகளில் உயர் பதவிகளில் தமிழ் உலகை நெறிப்படுத்தும் ஊடகவியலாளர்களாக பரிணமித்து தந்தை ரோவர் கல்வி நிறுவனத்தின் புகழ் பரப்பி வருகின்றனர். பல புகழ்பெற்ற தலைவர்களுடனும் வெற்றி பெற்ற லட்சியவாதிகளுடனும் ரோவர் வரதராஜன் அவர்கள். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 27/7/2017 ராமேஸ்வரத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச ஃபவுண்டேஷன் நடத்திய விழாவில் அப்துல் கலாமின் சகோதரர் முகமது ஜனாப் முத்துமீரா லப்பை மரைக்காயர் மற்றும் அவரது மகள் திருமதி நசீமா மரைக்காயர் ஆகியோர், பெரம்பலூர் ரோவர் கல்வி குழுமங்களின் மேலாண் தலைவர் ரோவர் வரதராஜனின் 50 ஆண்டுகால கல்வி மற்றும் சமூக பணிகளை பாராட்டி அவருக்கு சிறந்த கல்வியாளர் விருது வழங்கி கௌரவித்தனர். இந்த விருதினை தன் வாழ்வின் உயர்ந்த விருதாகவும் சிறப்பாகவும் கருதுகிறார் ரோவர் வரதராஜன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்ற குரலுக்கேற்ப பெரம்பலூர் ரோவர் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு நிறுவனங்களின் துணைத் தலைவராக இக்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களை திறம்பட நடத்தி வருவதில் தனது தந்தைக்கு உறுதுணையாக இருந்து வரும் திரு ஜான் அசோக் வரதராஜன். தனது பணிச்சுமைக்கு இடையே நீண்ட நாள் மனதில் நிறுத்தி வைத்திருந்த MBA படிப்பை பிரான்ஸ் நாட்டில் 2014 முடித்து நிர்வாகிகளுக்கான மேலாண்மையியல் பட்டமும் பெற்றுள்ளார். பிரபல ஹூண்டாய் கார் நிறுவனத்தின் பெரம்பலூர் அரியலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் டீலர்ஷிப் அஸ்வா ஹூண்டாய் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக திறம்பட நடத்தி வரும் ஜான் அசோக் வரதராஜன் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து இயங்கி வரும் இளைய இந்தியர்கள் யங் இண்டியன்ஸ் அமைப்பின் திருச்சி பிரிவு தலைவராக பணியாற்றி உள்ளார். 2017 ஜெர்மன் தலைநகர் பெர்லின் நகரில் உலகளாவிய இளம் தொழில் முனைவோர்கள் G20 மாநாட்டில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் பங்கேற்று பெருமை சேர்த்துள்ளார். விண்வெளி விஞ்ஞானி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த தினத்தை இளைஞர்கள் எழுச்சி தினமாக கொண்டாடும் விதத்தில் உன்னால் முடியும், யூ கேன் யூ வில் என்ற தன்னம்பிக்கை வாசகத்தை 16,500 மாணவ மாணவிகள் 182 மீட்டர் நீளம், 60 மீட்டர் அகலத்தில் வடிவமைத்து நின்று உலக கின்னஸ் சாதனை மற்றும் இந்திய சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது ஜான் அசோக் வரதராஜனின் சாதனைகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். ஏப்ரல் மாதம் 2000 ஆண்டில் திரு ஜான் அசோக் வரதராஜன் ஐக்கிய நாடுகள் சபையில் அரசியல் விவகாரத்துறை அலுவலராக சேர்ந்தார். ஜான் அசோக் வரதராஜனுக்கு தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் உள்பட 6 மொழிகள் தெரியும். யூகோஸ்லோவியாவில் இருந்து தனி நாடாக பிரகடனப்படுத்திக் கொண்ட கொசாவா நாட்டில் ஐநா பணியின் போது ஜான் அசோக் வரதராஜன் பல சவால்களை சாதுரியமாக எதிர்கொண்டு திறம்பட பணியாற்றினார். 22 மாவட்டங்களை கொண்ட கொசாவா நாட்டில் 2000 ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் மேயர் தேர்தலை ஜான் அசோக் வரதராஜன் மற்றும் அதிகாரிகள் குழுவினர் 25 ஆண்டுகள் கம்யூனிச கட்டுப்பாட்டில் இருந்து மீண்ட கொசாவாவில் முதன் முதலாக அமைதியான முறையில் சுதந்திரமான ஜனநாயக தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அந்த நாட்டு பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சரவை பிரதிநிதிகள் எந்த விஷயம் குறித்து பேசப்போகிறார்கள், அதற்கான பொருளடக்கத்தை தயாரிப்பது, சர்வதேச பிரச்சினைகளை, இனம், மொழி சார்ந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு
எவ்வாறு திட்டமிடுவது போன்றவற்றை கவனிக்கும் பணியை ஜான் அசோக் வரதராஜன் அவர்கள் ஏற்று சிறப்பு பெற்றார். 2008 வரை ஐநா அமைப்பில் பணியாற்றியுள்ள ஜான் அசோக் வரதராஜன் 2009 பெரம்பலூரில் தனது தந்தையின் கல்வி பணிகளில் உதவி செய்வதற்காக பெரம்பலூர் வந்து தந்தை ரோவர் கல்விக் குழுமத்தின் துணை மேலாண் தலைவராக பொறுப்பேற்று திறம்பட நிர்வகித்து வருகிறார். முறையான கல்வி இல்லையென்றால் வாழ்க்கையில் எவற்றையும் எளிதாக பெற முடியாது. தற்போதைய சூழலில் மத்திய மாநில அரசுகள் உயர்கல்வி கற்பதற்கு நிறைய சலுகைகளை வழங்கி வருகின்றன. சிறிது முயற்சி செய்தால் இளைஞர்கள் ஒரு தலைமுறையையே அடியோடு மாற்றிவிடலாம் என்று நம்பிக்கையுடன் கூறுபவர் ஜான் அசோக் வரதராஜன். இருளுக்கு பின் விடியல், விடியலை தொடர்ந்து விடியல் என தந்தை ரோவரின் கல்வி சாம்ராஜ்யத்தின் விடியல் நீண்டு கொண்டே போகிறது. எல்லைகளை விரிவுபடுத்தியபடியே இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோரின் ஆசை. டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவு பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ரோவர் வரதராஜன் அவர்களின் கனவான பல்கலைக்கழகம் நோக்கிய லட்சிய பயணம் வெற்றி பெற அறங்காவலர்களே, சான்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, எங்களை வாழ்த்திடுங்கள். எங்களுடன் இன்றும் என்றும் இணைந்திடுங்கள். கரம் கோர்த்திடுங்கள். நன்றி.